ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேஜிக் வித் தமிழ். ஸோ இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற கெஸ்ட் என் சேனலில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்லி ஹீ இஸ் ஃப்ரம் பெங்களூர். ஹீ இஸ் எ ட்ரெய்னர், ஹீ இஸ் அ மெஜிஷியன் அண்ட் ஹீ இஸ் அ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் அ கம்பெனி. அவனுக்கு மொபைலே இல்லாமல் உட்காந்துருக்கான் பாருங்கள், ஒரு ஒன் டே, அதுவே அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட். 500 ரூபீ நோட். 500, கமான் கமான் கமான். ஹாபியாக இருந்துச்சு, அவரும் சின்ன வயசுலாம் அவர் கற்றுக்கிட்டார். அதை லைட் ஆன் லைட் ஆஃப் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ஆன் பண்ணாலே மக்கள் தூங்கிடுவாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மேஜிக் வித் தமிழ். நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற கெஸ்ட் வந்து மிஸ்டர் பிரகாஷ் சௌக்குரு சார் அவர்கள். எப்படி இருக்கீங்க சார்? ஹாய் 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 தமீன், ஐம் ஃபைன். சூப்பர், ஃபைன், ஐம் ஃபைன். ஸோ வந்து உங்களோட வந்து ட்ரைனிங்லாம் எப்படி சார் போயிட்டுருக்கு? ட்ரைனிங் வந்து கோயிங் ஆன் வெல். ஓகே, மேஜிக் ஆல்சோ கோயிங் ஆன் வெல். ஸோ மேஜிக்கு ட்ரெய்னரு எல்லாமே எப்படி ஏபிள் டு மேனேஜ் ஆல் தி ஸ்டஃப்? அது நம்ம இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து பாஸ் எல்லாமே. ஆமாம், லைஃப்பில் வந்து நம்மக்கிட்ட வந்து ப்ரொஃபஷன் இருக்குது, பேஷன் இருக்குது, எல்லாமே நம்ம கொண்டு போனால் தான் என்டையர் லைஃப் இஸ் கம்ப்ளீட்டில். ஆமாம், ரைட், அதனால தான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து ட்ரைனிங் வந்து மேஜிக்கும் சேர்த்த மாதிரி ட்ரைனிங்லாம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதெல்லாம் எப்படி ஆக்சுவலாக, வாட் இஸ் அ கான்செப்ட்? ஸோ பேசிக்லி ஐம் ஃபர்ஸ்ட் மெஜிஷியன், அதில் நோ டவுட் அபவுட் இட். மேஜிக் நான் வந்து நியர்லி ஒரு 39 இயர்ஸாக பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் த்ரீ இயர்ஸாக ப்ளஸ் ஐ மீன் டூயிங் ட்ரைனிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஆல்சோ. பட் ப்ரொஃபஷனலி பார்த்திங்கன்னா சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்கில் இருந்தேன். ஓகே, ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, டீம் மேனேஜ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கனால தென் ஐ வெண்ட் இன் டு ட்ரைனிங். இப்போது மேஜிக் அண்ட் ட்ரைனிங் மிக்ஸ் பண்ணி ஐ கம்பைன் பண்ணி ஐ டூ. ஆக்சுவலி இட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வேர் ஐ யூஸ் மேஜிக் அண்ட் மென்டலிசம் ஆல்சோ இன் மை ஒர்க் ஷாப்ஸ். ப்ராஜெக்ட்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்களா? எப்படி? ஆக்சுவலி இப்போ இந்த மந்த் நெக்ஸ்ட் வீக் வந்து ஐ எம் ஹேவிங் அ ஒர்க் ஷாப், பப்ளிக் ஒர்க் ஷாப். 16th of June ஐ ஹேவ் அ பப்ளிக் ஒர்க் ஷாப் இன் சென்னை. மேஜிக் டீச்சிங் ஒர்க் ஷாப் ஃபார் த கார்ப்பரேட் பீப்பிள், டீச்சர்ஸ், ட்ரைனர்ஸ். எஸ், யூ ஆர் பேங்க் ஆன், ரைட், கரெக்ட். ட்ரைனிங்லாம் பண்ணுறீங்க இப்போது எங்களுக்காகவும் வியூவர்ஸ்க்காகவும் என்ன மேஜிக் நீங்கள் பண்ண போகிறீங்க இப்போ? யா, ஐல் டூ சம்திங் பிகாஸ் மேஜிஷியன் ஹேஸ் டு டூ சம் மேஜிக் இல்லை சம்திங் இல்லை. எஸ், யா, ஐ ஆம் ஆல்சோ வெரி மச் எக்ஸைட்டட் டு வாட்ச் எ மேஜிக். இது செம்மையாக வச்சுருங்க போல வீட்டா. இது வந்து ஒரு ஒரு மெஷின் பாஸ், மிஷின் அது. ஆமாம், ஓகே ஓகே. இந்த மெஷின் வந்து மோஸ்ட் வாண்டட் மெஷின், மோஸ்ட் வாண்டட் மெஷின், வாண்டட் மெஷின், மோஸ்ட் வாண்டட் பை எவ்ரி ஒன், உங்களுக்கு எனக்கு politicians, everyone wish to have this machine. சின்னதா பண்ண போறீங்க பாப்போம். பாப்மா என்ன வரும் एक्चुअली? ஃபுல்லா gap இருக்கு, ஒண்ணு வரமா தெரியல எனக்கு. சரி பண்ணுங்க, என்ன பார்க்கலாமா? பண்ணலாம். ஓகே, இங்க பாருங்க, ஐ ஹேவ் a piece of paper. ஓகே, ஒயிட் பேப்பர். நார்மல் ஒயிட் பேப்பர் தானே ஜி? ஆமா, நார்மல் ஒயிட் பேப்பர். பார்த்துறீங்களா? ஓகே, டன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ மார்க்கர் பென். ஓகே, இந்த பெனில் வந்து ஐ ரைட் சம்திங். ஓகே ஓகே, வாட் ஆம் ஐ கோயிங் டு ரைட்? ₹10? ஓகே ஓகே, டன் டன். இல்லையா? 10 rupees, இட்ஸ் எ ரியல் நோட், இட்ஸ் எ ரியல் 10 rupee நோட். ஆமா, ஓகே, வெச்சுக்கோங்க, இது 10 rupees. ஓகே, எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு ஜீரோ ரெண்டு ஜீரோ போட்டா பண்ணலாமா? ஓகே, பார்க்கலாம். அனதர் பீஸ் ஆஃப் பேப்பர், அட்ரஸ் அக்க, இன்னொரு பேப்பர். ஓகே, இந்த நோட் கொஞ்சம் பெருசா இருக்கு, பெருசா தான் பாப்போம். ₹1 பெருசா போட்றோமா? வாவ், 500. சூப்பர் சூப்பர் சார். யா, மக்களுக்கு காமிச்சலாம் க்ளீனா. 500 rupee note.
ஸோ 500 ரூபீ நோட் பிளாங்க் பேப்பர் டு 500 ரூபீஸ் ரியல் 500 ரூபாய் தானே பாருங்கள் செக் பண்ணுங்கள் பாஸ் 500 ரூபாய் நோட்டு தான்ப்பா அது ஐயோ சூப்பர் சார் சூப்பர் சார் ஸோ 10 ரூபீஸ் 500 ரூபாய் அப்புறம் தென் 500 ரூபீஸ் ஆச்சு இன்னும் வேணுமா உங்களுக்கு ஆமாம் 2000 ரூபாய் ஓகே சுத்துங்க ஓகே வாவ் வாவ் எடுங்க 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 ஐயோ ஓகே ஓகே யூஆர் எடுங்க பாத்தீங்களா இந்த மீன் நீங்க வந்து 10 ரூபீஸ் கேட்கும்போது 500 ரூபீஸ் கேட்கும்போது வந்துச்சு நீங்க 2000 கேட்கும்போது மிஸ்டர் தமீனுக்கு வந்து இதுதான் மெசேஜ் யூ ஆர் டூ கிரீடி சார் இப்போ நீங்கள் ஆக்சுவலாக வந்து ட்ரைனிங்லாம் பண்ணிட்டுருக்கீங்க மேஜிக்லாம் பண்ணிட்டுருக்கு 39 இயர்ஸ் பிஃபோர் நீங்கள் ஆக்சுவலாக வந்து மேஜிக் பண்ணியிருக்கீங்களே அப்போ இருந்த மக்கள் மேஜிக்கை பார்த்த பார்வை எப்படி இருந்துச்சு இப்போது மேஜிக் எப்படி இருக்கு சி யோர் பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் அ குட் க்வெஸ்சன் சி இன்றைக்கி நிலைமையில் வந்து லைஃப் இஸ் சேஞ்சிங் இல்லையா பீப்புள்ஸ் சாய்ஸஸ் ஆர் சேஞ்சிங் ஸோ இது மேஜிக்கில் மட்டும் கிடையாது எல்லா ஃபீல்டுமே தான் நீங்கள் சினிமா எடுத்தாலும் சரி மியூசிக் எடுத்தாலும் சரி ஆர்ட் எந்த ஃபார்ம் எடுத்தாலும் சரி டான்ஸ் எடுத்தாலும் சரி ஒரு காலத்தில் வந்து பீப்புள் ஆர் ஹேவிங் சம் டேஸ்ட் ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் எவ்ரி 10 இயர்ஸ் இஸ் அ சேஞ்ச் இன்றைக்கெலாம் வந்து ஃபாஸ்ட் எவ்ரி 5 இயர்ஸ் இட் இஸ் சேஞ்சிங் ஸோ மேஜிக் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் மோர் விஷுவல் ஸோ இட் வாஸ் அப்பீலிங் டு ஆல் மேஜிக் வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தே குட் சி மேஜிக் இட் இஸ் மோர் ஆஃப் கலர்ஃபுல் மேஜிக் அது மாதிரிலாம் நிறைய இருந்துச்சு ஸ்டேஜில் பண்ணுற மேஜிக்லாம் இருந்துச்சு இன்றைக்கி வந்து பீப்புள்ஸ் சாய்ஸஸ் ஆர் சேஞ்சிங் ஸோ மேஜிக்கும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் பிகமிங் யூனோ மோர் சூட்டபுள் ஃபார் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஆடியன்ஸஸ் சின்ன பசங்களுக்கு ஒரு மேஜிக் இன்றைக்கி அப்பீல் ஆகுது அடல்ட்ஸ் லைக்ஸ் அ டிஃப்ரெண்ட் மேஜிக் கார்பரேட் ஆடியன்ஸ் லைக் அ டிஃப்ரெண்ட் மேஜிக் ஸோ தேர் அ டிஃப்ரெண்ட் ஜானர் அண்ட் மேஜிக் டுடே ஸோ தட்ஸ் வாட் இஸ் ஹஸ் பீன் சேஞ்சிங் சார் இப்போ வந்து உங்களோட வந்து கிராண்ட் ஃபாதரை பற்றி சொல்லுங்கள் சார் ஓகே அவர் என்ன எங்கள் எனக்கு வந்து என் கிராண்ட் ஃபாதர் தான் என் குரு ஓகே ஹி ஓன்லி டாட் மீ மேஜிக் அவர் பேர் கணேஷ் ராவ் அப்படின்னு சொல்லி ஓகே ஹி எக்ஸ்பயர்ட் அட் 99 இயர்ஸ் அவர் 99 இருக்கும்போது ஹி பாஸ்ட் அவே அவர் தான் எனக்கு மேஜிக் சொல்லி கொடுத்தார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஹி வாஸ் ஆல்சோ ஹேவிங் மேஜிக் அஸ் அ ஹாபி அவர் வந்து ஒரு பேங்க்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அவர் ஸ்டேட் பேங்க் ஆஃப் மைசூர் ஒர்க் பண்ணிருந்தாரு அண்ட் அவருக்கு மேஜிக் ஹாபியாக இருந்துச்சு அவரும் சின்ன வயசுலாம் அவர் கற்றுக்கிட்டார் அவர் எங்கே கற்றுக்கிட்டாருன்னா அவர் ஸ்ட்ரீட் மெஜிஷியன்ஸ்னு கற்றுக்கிட்டார் அவருடைய டைம்லாம் நோபடி வில் டீச் மேஜிக் இன்றைக்கி இருக்கிற மாதிரி ரெவென்யூஸ் எதுவுமே கிடையாது இல்லையா ஸோ எங்கள் தாத்தா வந்து மேஜிக் கற்றுக்கிட்டாருன்னா தட் ஓன்லி ஃப்ரம் ஸ்ட்ரீட் மெஜிஷியன்ஸ்லவே அவர் கற்றுக்கிட்டார் அவங்கள போய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கி அவங்கள்ட்ட பழகி அவர் கற்றுக்கிட்டார் யூஸ்வலி மெஜிஷியன் சீக்ரெட் சொல்லவே மாட்டாங்கல்ல ஸோ அந்த மாதிரி அவருக்கும் வந்து ஒரு ஹேட் டஃப் டைம் இன் லேர்னிங் மேஜிக் பட் தென் ஈ லேர்ன் ஃப்ரம் ஸ்ட்ரீட் மெஜிஷியன்ஸ் அப்படியே நிறைய மெஜிஷியன்ஸோட பழகி அவர் வந்து கற்றுக்கிட்டார் அவர் அதுக்கப்புறம் நான் சின்ன வயசு இருக்கும்போது நான் 7 இயர்ஸ் இருக்கும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் மேஜிக் சொல்லி கொடுத்தாரு 7 இயர்ஸ் இருக்கும்போது நான் 7 வயசு இருக்கும்போது என்ன மேஜிக் படிச்சீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கார்டு ட்ரிக்கு ஒரு மேஜிக் வித் கார்ட்ஸ் ஸோ அந்த மேஜிக்கை நான் ஃபஸ்ட்டு வந்து என்னுடைய ஸ்கூலில் நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது என்னுடைய சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு நவம்பர் 14th 1979 தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் மேஜிக் ஷோ ஐ டிட் இன் த ஸ்கூல் இன் சென்னை ஓகே ஆன் அ சில்ட்ரன்ஸ் டே ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராமில் ஐ டிட் மை ஃபர்ஸ்ட் மேஜிக் சூப்பர் அதுலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்புறம் நீங்கள் நிறைய இந்த என்ன சொல்கிறது சோஷியல் ஒர்க்ஸ் ஆர்ஃபனேஜ்லாம் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அதை பற்றி பிகாஸ் நான் வந்து சி ஐ ஹவ் மேஜிக் வாஸ் நெவர் மை ப்ரொஃபஷன் அஸ் சச் ஸோ எனக்கு வந்து மேஜிக் பண்ணிகிட்ருக்கணும்னு ஐ ஆல்வேஸ் ஹேட் அ ஹங்கர் டு டூ மேஜிக் ஷோஸ் அப்போது வந்து நம்மளால் முடிஞ்ச ஒரு நல்ல காரியமும் இருக்கணும்ல ஆமாம் 4 பேருக்கு நல்லது செய்யணும்ல ஸோ ஆமாம் அதனால் வந்து ஐ ஸ்டார்ட் டூயிங் மேஜிக் ஃபார் ஆர்ஃபனேஜஸ் ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ் அப்புறம் பேஷண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சர் இன்ஸ்டியூட்டில் போத் பெங்களூர்லேயும் சரி சென்னையிலும் சரி ஐ ஹவ் டன் லாட் ஆஃப் மேஜிக் ஃபார் பேஷண்ட்ஸ் கேன்சர் பேஷண்ட்ஸ் சில்ட்ரன் தேர் ஐ டன் அ மேஜிக் ஷோ ஃபார் கேன்சர் சில்ட்ரன் அட் அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட் ஓகே ஷோ பண்ணேன் ஷோ பண்ணிருக்கும்போது ஒரு சின்ன பையன் வந்து பார்த்தீங்கன்னா கிளப் பண்ணான் அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஷோ முடிச்சதுக்கப்புறம் என்கிட்ட வந்தான் ஃபோட்டோ எடுக்கணும் என்னோட செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னு வந்தான் செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா அந்த சின்ன பையன் அந்த பையன் சொன்னான் ஆமாம் அப்புறம் வந்து எனக்கு சின்ன ஒரு பாட்டு அந்த அவங்களே அந்த அந்த ஹாஸ்பிட்டலே பண்ணது அவங்க பசங்களாம் சேர்ந்து பண்ண ஒரு சின்ன பாட் பெயிண்ட்லாம் பண்ணி ரொம்ப க்யூட்டாக இருந்தது அதை கொடுத்தான் வந்து ஐ ஸ்டில் ட்ரெஷர் இட் சூப்பர் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் உங்களுக்கு கூப்பிடுங்க நானும் வரேன் தேங்க்யூ
வெல்கம். And thank you Tamin for calling me here. Thank you. And I thank all viewers for watching this show. எல்லாரும் வந்து இந்த சேனல் பார்க்குறவங்க, ஓகே, மை ரிக்வெஸ்ட் இஸ் டு சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் மேஜிக் வித் தமீன். இட்ஸ் அ குட் சேனல். ஹீ இஸ் பீங் டூயிங் அ கிரேட் சர்வீஸ் டு ஆல் ஆஃப் அஸ். நாட் ஓன்லி மேஜிக், ஹீ ப்ரமோட்ஸ் லாட் ஆஃப் அதர் ஆக்டிவிட்டீஸ் ஆல்சோ இன் திஸ் சேனல். ஸோ ஆல் டேலண்ட்ஸ், வாட் எவர் ஹேப்பனிங், அவருடைய கண் பார்வையில் வந்து அவர் என்னென்ன மக்களோட புதுமை பார்க்குறாரோ அதெல்லாம் அவர் கேப்சர் பண்ணி இந்த சேனலை யூஸ் பண்ணுறாரு. ஸோ சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் மேஜிக் வித் தமீன். Start rolling, sir. Video. Until then, bye. Bye.